கைஸ் மை அங்கே நின்றுட்டு இருக்கா பாருங்க, பர்ஸ் எடுத்துகிட்டு வரேன் காரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ ஓடி வந்துட்டேன். அப்படியே விட்டுட்டு கிளம்பலாம், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஹே காய்ஸ், வெல்கம் டு மினிட்ஸ் வித் மஹி. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட்டு 8:00 ஆச்சு. 8 மணிக்கு என்னமா வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னென்னா, நம்ம ஷேடோவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, கொஞ்சம் வாமிட் பண்ணிட்டான். ஸோ என்ன ஏதுன்னு போய் பார்க்கணும், டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும். அப்புறம் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பிளானும் இருக்குது, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்குறது. அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது, ஸோ அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் டயட்லாம் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கெலாம் வந்து ரெடி பண்ண போகிறேன். இனிமேல் வந்து கொஞ்சம் டயட் கான்ஷியஸாக இருப்போம். அதெல்லாம் நான் வந்து என்ன மாதிரி டயட்லாம் ஃபாலோ பண்ணுறேன், வெயிட் லாஸ்க்காக தான் டயட் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நான் வெயிட் லாஸ் பண்ணணும், ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து இப்போது டயட் ஃபாலோ பண்ணுறதுக்காக நான் போய் வெஜிடபிள்ஸு அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வரலான் இருக்கேன். அண்டு அவ்வளோதான், இதுதான் நீங்கள் வ்ளாக் பார்க்க போகிறீங்க. அப்படியே சும்மா வெளில போவோம் வருவோம், அவ்வளோதான். சாப்பிட்டாச்சு, டின்னர் சாப்பிட்டாச்சு நாங்கள் வீட்லேயே. ஏன்னா 7:00 டின்னர் சாப்பிட்றணும், இனிமேல் அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் 7:00 டின்னர் முடிச்சிட்டோம். ஓகே, லெட்ஸ் கோ. பாருங்கள், ஷேடோ பில்லா வந்து இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது. ஷேடோம்மா இப்போ தான் ஷேடோ தூங்கி எழுந்திரிச்சான், அதனால டயர்டாக இருக்கான். அது ஒன்றும் இல்லை, அது ஷேடோ பக்கத்தில் ஒரு விஷயம் இருக்கும், அது பாருங்களேன். இதோ ஜவ்வு மாதிரி இருக்கா, அது வேறு ஒன்றும் இல்லை, இது போனு, கால்சியம் போனு. போனை வந்து இப்படி கடித்து கடித்து வாயில் ஊற வச்சு அப்படி பண்ணி வச்சுருக்கான், ஜவ்வு மாதிரி ஆகி வச்சுருக்கான். ஏன்னா ஷேடோ, ஷேடோ பிள்ளை, ஷேடோ தங்கம், தங்க பிள்ளை, சரி ஆய் கடிக்கக்கூடாது. நோ நோ நோ. ஓ சரி, நம்ம உனக்கு ஊசி போட போகலாமா, உனக்கு ஊசி குத்த போகிறாங்க இப்போ. ஷேடோ போலாமா, கழட்டி விடுமா, ஹாய் சொல்லு. ஹலோ அண்ட் வெல்கம் ஆல். பார்க்கறது பாருங்க, பாருங்க ஷேடோவின் அட்டகாசங்கள். கூடி சீக்கிரம் ஷேடோவோட அட்டகாசத்தை எல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. நாங்கள் சீக்கிரமே அது ஒரு சேனல் வந்து ஷேடோவுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை நாங்கள் உங்ககிட்ட வீடியோலாம் ரெடி பண்ணிட்டு சொல்கிறோம். பாகுபலி பாகுபலி வாழ்க. எப்படியோ ஷேடோ வந்து வேக்சின்க்கு கூப்பிட்டு வந்துட்டோம். சரி, வேக்சின் வந்தது, வேக்சின் கார்டு கார்ல இருக்கு, எடுத்துட்டு வாங்க. அட பாவி, இங்க பாத்தீங்களா ஜம்மன் தொங்கிட்டு இருக்கிறத. ஸோ நாங்க ஷேடோவோட கார்டே எடுத்துட்டு வந்தாச்சு. ஹாஸ்பிட்டல் முன்னாடி தான் நிக்கிறோம். ஆல்ரெடி ஒரு டாக் பேஷண்ட் உள்ள இருக்காங்க, அதனால இந்த டாக் பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு டாக் வெயிட் பண்ணிருக்கு, ஒரு பெரிய டாக், ஒரு குட்டி டாக். சீக்கிரம் காமிக்கணும் என்ன ஆச்சுன்னு ஷேடோவுக்கு. ஸோ காய்ஸ், நாங்கள் வந்து ஷேடோவுக்கு ஊசி போட்டு வந்துட்டோம். என்ன பிரச்சனை? ஸோ ஷேடோவுக்கு ஃபீவர், ஸோ ஃபீவர் ஆயிடுச்சு ஷேடோவுக்கு. நாங்கள் வாமிட் பண்ணும் போதே நினைச்சோம், என்னதான் ஆதர்ஷ் வந்து பெட்டுன்னு புடிச்சு வளர்த்தாலும் அதுக்கு என்ன ஆகுது, அதுக்கு பசிக்குதா, தூக்கம் வருதா, அப்புறம் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதா அப்படிங்கறதெல்லாம் நான் தான் கண்டுபிடிச்சு சொல்றேன். ஆதர்ஷ்க்கு தெரியல, அதை நான் பதிவு பண்ணியே தீரணும். இதுக்கு மேலே எப்படி நாங்கள் வந்து வெளியில் போய் ஷாப்பிங் போயிட்டு வர்றதுன்னு தெரியல. வெஜிடபிள்ஸ் வாங்கணும், ஸோ நம்ம அந்த வேலையை பண்ணுவோம். எனக்கு கொஞ்சம் டயர்டாயிடுச்சு, இதை கண்ட்ரோல் பண்ணி அதை கூப்பிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு செம்ம டயர்டாயிடுச்சு. இங்கே பாருங்க உட்காந்துருக்குறத. ஷேடோவுக்கு வந்து இப்போது ஊசி போட்டு விட்டாச்சு இல்லையா, அப்போ அடுத்து வெளியில் வந்துட்டோம். ஸோ வெளியில் வந்துட்டு இப்போது இங்கே ஃபஸ்ட்டு ரைஸ் பேக் இல்லை, அது வாங்க போகிறோம். ஷேடோக்கு அடிச்சு கொட்டியே ரைஸ் ஃபுல்லாக தீர்ந்து போச்சு. ஷேடோக்கு தயிர் சாதம் போட்டு போட்டு சீக்கிரம் தீர்ந்துருது. ஸோ அதனால் மறுபடியும் இப்போ ஒரு பெரிய பேக் வாங்கலான்ட்டு போகிறோம். அண்டு அப்படியே பெடிகிரி எவ்வளோ
ரசிச்சு சாப்பிடுறானோ அதே லெவலுக்கு ஈக்குவலா தயிர் சாதத்தையும் சாப்பிடுறான். தயிர் சாதமும் சாப்பிடுறான். அப்படியே போயிட்டு இருக்கோம். டைம் பாத்தீங்கன்னா 9:20 ஆச்சு. சந்தோஷ் வந்தாச்சு. காய்கறி வெளியில கூட்டு வரோம். நீங்க தான் என்னன்னு கேக்கணும். என்ன பைத்தியம். ஒரு அரிசி மூட்டையே இன்னொரு அரிசி மூட்டையே தேடுகிறது. பாயில்ட் ரைஸ் தான இருக்கு. ஆமா, நீ ஹாஃப் பாயில்ட். நீ ফুল பாயில்ட். ஹாஃப் பாயில்ட்க்கு தமிழ்ல என்ன தெரியுமா? அரைவேக்காடு. ஓகே, என்ன ரைஸ் எடுத்துக்கிங்க? என்ன புடி ஒரு எக்ஸ்பிரஸ். ஓகே ஓகே, டன் டன், சூப்பர். அப்புறம் இதில் வந்துட்டு ஒரு 4-5 பேக்கெட்டு, இதில் ஒரு 4-5 பேக்கெட்டு. சக்கரை எடுத்துக்கோ, சக்கரை தேவைப்படுது. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு ஆள் நான் தான் தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். பாகுபலி அப்படின்னு கேட்குதாமா அதுக்கு காதில். நாங்கள் வந்து அப்படியே இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா மோர் தாத்தா பார்க்க போகிறோம், மோர் குடிக்க போகிறோம். தூரத்துல ஒரு ஒளி தெரியுது, அந்த ஒளி யாருன்னு தெரியல. ஆனையடிச்சு ஒரு கேரக்டரை ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறேன். இருக்கட்டும், ஓடி போய். இது எங்களோட பழைய ஸ்பாட்டுங்க, பழைய வீட்டுக்கிட்ட இருக்கும் போது அங்கே தான் வந்திருக்கோம். ஒரு ஆளு என்ன ஒரு ஆனந்தம் மூஞ்சில பாருங்க, கலர் கலரா லைட் எரியுது மூஞ்சில, அந்த லெவலுக்கு இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் தெரியுது. இருந்தாலும் நாங்கள் பில்டப் போடுவோம், பானிபுரி சாப்பிட்டதுனால அப்படி தெரியுது அப்படின்னு. காய்ஸ், மைய அங்கே நின்றுட்டு இருக்கா பாருங்க, பர்ஸ் எடுத்துட்டு வரேன் கார்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ ஓடி வந்துட்டேன். அப்படியே விட்டுட்டு கிளம்பலாம், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். உண்மையிலே கிளம்ப போகிறேன், என்ன என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம். வருவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறா, விட்டுட்டு கிளம்பிட்டேன். பானிபுரி கடைக்காரன்கிட்ட என்னதான் சொல்லி சமாளிக்கிறான்னு பார்ப்போம். ஐயோ, சீட் பெல்ட் போடலையா? நான் கிளம்புற அவசரத்தில் இதை வேற மறந்துட்டேங்க. நம்ம அவசரத்துக்கு தான் சீட் பெல்ட் வராது, கை மட்டும் வரும், எல்லாம் நடக்கும். கொஞ்ச நேரம் அழுகட்டும். ஸோ பானிபூரி கடைக்காரனா கிட்டே விட்டு வந்துட்டோம் ஐயா, நான் வேற தெரிய மாட்டேங்கிறேன் நீ லைட்ல. அப்பப்போ தெரியறேன். சரி இருங்க, போய் பார்ப்போம். கொஞ்சம் தூரம் வந்தாச்சு, ஒரு யூட்டனை போட்டு என்னதான் செய்கிறான்னு போய் பார்ப்போம் வாங்க. ஸோ கேரக்டர் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியலை. பாவம், தனியாக வேற விட்டு வந்துட்டேன். பானிபூரி கடைக்காரனா கூட அப்போ ரெண்டு கேர்ள்ஸ் இருந்தாங்க, ஆனால் அவங்க இந்நேரம் கிளம்பியிருப்பாங்க கண்டிப்பாக, ஏன்னா பே பண்ணிட்டு இருந்தாங்க நான் வரும்போது. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, வாங்க போய் பார்ப்போம். பானிபூரி கடைக்கிட்ட வர
வந்தாச்சு. தனியா என்ன பவ்யமா நின்றுகிட்டு இருக்குது, வாய்ப்பு இல்லையே. ஓஹோ, கூலா நின்றுட்டு இருக்காங்களாமா. வாங்க வாங்க போய் என்னென்னு பார்ப்போம். கையை கட்டி நின்றுட்டு இருக்கிறத பாருங்க. என்னம்மா காசு கொடுக்கல, அடமானம் வச்சுட்டு போன உடனே சொன்னல டென்ஷனாக இருக்குன்ட்டு. மக்களே வந்து மகிய பிக்கப் பண்ணிட்டேன், காசு கொடுத்துட்டேன். ஆனால் எதிர்பார்த்த மாதிரியே செம்ம கோவத்தில் இருக்கிறா, என் மேலே பேச மாட்டேங்கிறா, விலாகே கண்டினியூ பண்ண மாட்டேன்னு பக்கத்தில் உட்காந்துருக்கிறா. உங்களுக்கு எல்லாம் தெரியுறா அதை பாருங்க, எப்படி கம்முன்னு உட்காந்துருக்கிறத பாருங்க. தெரியல அப்பதானே அந்த மரண பீதி இருக்கும், இருக்குமா இல்லையா? நீ மெண்டல் ஆயிட்ட, அது மெண்டலே ஆயிட்ட. சரி ஓகே. ஸோ கைஸ், நீங்கள்லாம் சாட்சி, இந்த பார்த்துக்கோங்க, என் முகத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஐயோ, லைட் வேறு தெரிய மாட்டேங்குது. என் முகத்தில் இப்போதைக்கு எந்த ஸ்க்ராச்சஸும் இல்லை. ஓகே, ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இனிமேல் என்னென்ன நடக்குதோ அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை, பார்த்துக்கோங்க. இனிமேல் நடக்கும் விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை, அதை நான் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டே நான் வாக்குமூலம் கொடுத்துட்றேன், அப்போ தான் என் மேல் டவுட் வராது. இருக்குலையே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், ரைட்டு. ஆதர்ஷ் வந்து நம்ம அண்ணன் கடைக்கு போயிருக்காங்க, செவ்வாழைப்பழம் வாங்கறதுக்காக போயிருக்காங்க. செவ்வாழைப்பழம் நாளைக்கு மில்க் ஷேக் போடுறதுக்காக வாங்க சொன்னேன். நான் வந்து ஒரு பயோட்டின் ஷேக் குடிச்சிட்டு இருக்கேன். பயங்கர குஷியில இருக்கோம் நாங்க வந்துட்டோன்னே. சரி சரி சரி, எகரக்கூடாது. ஷேட பில்ல, தங்க பில்ல. ஐயோ, போன கிடைச்சிருச்சு, போன கிடைச்சிருச்சு. ஆதர்ஷ் இப்படிதான் கடிக்கும், அதனாலதான் அடிக்கடி கட்டி வச்சிடறோம் நாங்க. நான்லாம் பக்கத்திலே போக மாட்டேன். ஐயோ, வலிக்க போதுமா, எடுமா. நோ ஷடனோ. ஸோ காய்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே போய் தூங்க வேண்டியதுதான், ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். இப்போ இவ்வளோதான் பர்ச்சேஸ், பெருசாக ஒன்றும் இல்லை. காய்கறி வாங்கலான்னு பார்த்தேன், 9:00 மேலே போனால் பெருசாக வெஜிடபிள்ஸ் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஸோ அதனால் ஈவினிங் போகலாம், இல்லைன்னா மார்னிங் போகணும். ஸோ அப்படி போகலான்னு சொல்லிட்டு நாளைக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நாளைக்கு போகிறது தனியாக வ்ளாக் பண்ணுவேன், அதுவும் ஒரு வீடியோவை நான் போடுவேன். போடுவோம், காசா படமா வீடியோ எடுத்து போடுவோம். ஸோ மினிட்ஸ் மகிழ நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி பிளாக்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுறது, வெளியில் எங்கேயாவது போனால் வீடியோ பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். லெட்ஸ் சீ, என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஷேடோ கூட விளையாண்டுட்டு இருக்கான். Okay guys, next video la ungala meet pandren. Until then, take care, spread love and happiness. Bye, peace.